வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். இன்றைக்கு 10, 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் இன்றைய பேட்டியில் ஒரு மிக முக்கியமான தகவலை, மகிழ்ச்சியான தகவலை சொல்லியிருந்தாங்க. நடத்தப்படாத பாடங்களிலிருந்து பொதுத் தேர்வில் வினாக்கள் கேட்கப்படாது அப்படிங்கிறது. நடத்தப்படாத பாடங்கள் அப்படின்னா ரிவிஷன் டெஸ்ட் 1 and 2க்கு வந்த பாடங்கள் போக மீதி பாடங்கள் பெரும்பாலும் நடத்தப்படாமல் இருக்கிறதா தான் அர்த்தம் எடுத்துக்கொள்ள முடியும். பட் அது மட்டுமா அல்லது எந்தெந்த பாடங்கள் அப்படிங்கிறத பற்றி இன்னும் தெளிவான விளக்கம் கொடுக்கலினாலும் கூட ஏற்கனவே இருக்கக்கூடிய சிலபஸ்லேருந்து இன்னும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படிங்கிறது தான் இதுலேருந்து தெரிய வந்திருக்குது. அவருடைய வார்த்தைகள்லேருந்து நம்ம சொல்லப்போனால் நடத்தப்படாத பாடங்களிலிருந்து, பட் எந்தெந்த பாடங்கள் அப்படிங்கிறத வந்து இன்னும் உறுதிப்படுத்தப்படலை அப்படிங்கிறது தான் நிஜம். இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் கேள்வி கேட்டிருக்கீங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு என்ன நிலைமை, அவங்களுக்கும் இந்த ரெடியூஸ்டு சிலபஸ் பொருந்துமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக 10, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கே நடத்தப்படாத பாடங்களிலிருந்து கேள்விகள் கேட்கப்படாது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கேட்கப்படாது. பட் அவங்களுக்கு ரிவிஷன் 1, ரிவிஷன் 2 ரெண்டு போர்ஷன் வச்சுருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த போர்ஷன் கன்ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து உறுதியாயிருச்சு. அதற்கு மேலும் இருக்குமா அல்லது அது மட்டுமா அப்படிங்கிறது மட்டும்தான் கேள்வியாக இருக்குது. உங்களுக்கு எந்தெந்த பாடங்கள் அப்படிங்கிறத வந்து அறிவிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். ஸோ வெகு விரைவில் 10, 12 வகுப்புகளோடு சேர்த்து உங்களுக்கும் எந்தெந்த பாடங்கள்லேருந்து பொதுத் தேர்வுக்கு வினாக்கள் கேட்கப்படலாம் அப்படிங்கிறது குறித்து உறுதியான அரசு ஆணை வெளியிடப்படலாம். பள்ளிக்கல்வித்துறையிலிருந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிடப்படலாம். அது வரைக்கும் 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்கள் வந்து உங்களுக்கு இந்த ரிவிஷன் டெஸ்ட்டுக்குரிய போர்ஷன்ஸை வந்து தரவு பண்ணுங்கள். அடுத்ததாக ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் இருக்குது. ப்ராக்டிக்கலுங்கிறது வந்து நீங்கள் ஈஸியாக செய்யக்கூடிய விஷயந்தான். நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது என்னை பொறுத்த வரைக்கும் தியரி எக்ஸாமுக்கு நிறையா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், நிறையா டைம் ஒதுக்குங்க. நல்ல மதிப்பெண்கள் எடுத்தால் தான் நல்ல கல்லூரிகள். இந்த தகவலை ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.